வெல்கம் டு சிஜூஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப உதிரி உதிரியான இடியப்பம் தாங்க செய்ய போகிறோம் இந்த இடியப்பம் செய்கிறதுக்கு நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் நீங்கள் பிகினஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ போர் அடிக்காது அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இடியப்பம் எப்படி புளிகிறது அப்படின்னு கற்றுக்கிட்டு தான் இந்த வீடியோ நீங்கள் வெளியில் போவீங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி பர்ஃபெக்டாக புளிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் அதனால் நீங்கள் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லை வறுத்த மாவு கடையில் வாங்குகிற மாவு வறுக்காத வறுக்காமல் அரைச்ச மாவு இது எல்லாத்துலேயும் எப்படி மாவு குறைக்கணும் அப்படிங்கிற டிப்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் நான் உங்களுக்கு முதல்ல மாவு எப்படி குழைக்கிறது அப்படின்னு காமிக்கிறதை விட என்னென்ன டிப்ஸில் ஃபஸ்ட்டு ஃபாலோ நான் சொல்லி காமிச்சது தான் ஃபஸ்ட்டு முதல்ல என்ன செய்யணுன்னா மாவு கொலைச்சி முடித்த பிறகு இந்த மாதிரி எல்லா மாவையும் எடுத்து ஒரே பக்கமாக வச்சு இந்த மாதிரி அமர்த்தி விட்டுருங்க இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முதல் டிப் நீங்கள் அப்படியே மாவை வச்சுட்டிங்கன்னா அது என்ன ஆகுன்னா அப்படியே காஞ்சி காஞ்சி நல்லெல்லாம் போயிடும் இந்த மாதிரி முதல்ல என்ன செய்யறீங்கன்னா எல்லா மாவையும் வளைச்சு ஒரு பக்கமாக வச்சுருங்க இப்போ நான் அடுத்ததான் சொல்லக்கூடிய செகண்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம் அது என்ன அப்படின்னா மாவை நீங்கள் வந்து இந்த மாதிரி வலிச்சு வைச்ச பிறகு அடுத்ததாக மேலே லேசாக இந்த மாதிரி தண்ணி தொளிச்சு விட்டுருங்க இது வந்து நார்மல் வாட்டர் தான் ஹாட் வாட்டர் கிடையாது இப்போ நான் மேலே லேசாக தண்ணி தொளிச்சி வைக்கும் போது என்ன ஆகும்னா மேலே மாவு காயாமல் இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து இடியப்பவரில் வச்சு நீங்கள் பிரியும் போது உங்களுக்கு வந்து மாவு சிக்காமல் ஒரு மாதிரி திரியாக வராமல் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இது வந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ரெண்டாவது டிப் இப்போ வாங்க அடுத்த டிப் எங்கிறத பார்த்துடலாம் நான் இன்றைக்கி இதேபம் பிளிகிறதுக்காக கூடியது இந்த ஸ்டாண்டு தாங்க இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு இந்த மாதிரி சில்வர் பிளேட் வச்சு நீங்கள் பிளியும் போது உங்களுக்கு வந்து சட்டனு வேலை முடிஞ்சிடும் அப்புறம் என்னென்னாக்கா நீங்கள் வந்து சில்வர் பிளேட்டில் செய்யும் போது இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க ஒருவேளை உங்கள்கிட்ட சில்வர் பிளேட் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம்னா இட்லி தட்டிருக்கலையா அதில் கூட நீங்கள் எண்ணெய் வந்து தேய்ச்சி விட்டுக்கலாங்க அதுவும் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மூணாவது டிப்ஸுங்க இப்போ நம்ம அடுத்து தான் அடுத்த டிப் எங்கிறத பார்த்துடலாம் அடுத்ததாக நான் சொல்கிறேன் நாலாவது டிப் என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ தான் மீடியப்பில்லியே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப் பயன் பயன்படும் மாவு நம்ம இந்த மாதிரி உரலில் வைக்கும்போது கம்மியான அளவு வச்சு பிழிஞ்சிக்கோங்க அப்படி செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாவு வந்து உரலேருந்து வெளியில் வரும் இதே நீங்கள் நிறைய மாவு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக பிழிய முடியாது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் நீங்கள் பெகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் கொஞ்சம் மாவு வச்சு பிழிஞ்சிக்கோங்க அப்போ ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போது அடுத்த டிப் என்ன அப்படின்னா நம்ம வந்து இடிப்பம் பிழைஞ்சி முடித்த பிறகு அடுத்த ஈடு புளியறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உரல்ல பார்த்தீங்கன்னா அடியில் மாவு மாவாக இருக்கும் அதை கண்டிப்பாக என்ன செய்கிறீங்கன்னா தண்ணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க அப்படி செய்யாமல் நீங்கள் அப்படி வச்சுட்டீங்கன்னா உங்களே அடுத்த ஈடு இடைப்பு புளியும் போது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் புள்ளியை ஈஸியாக வராது ஏன்னா அடியில் வந்து மாவு வந்து அந்த ஓட்டைகளில் காஞ்சி போயிடும் அதனால தான் இப்போ இந்த டிப்ஸை நீங்கள் நிறைய ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள் உங்களுக்கு தெரியலையா எப்படி ஈஸியாக இடைப்பு புள்ளியை வருது அப்படின்ட்டு நான் சொன்ன பக்குவத்தில் மாவு பிசைஞ்சுக்கோங்க அப்போது நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக உங்களுக்கு இடியம்பு புள்ளிய வரும் இந்த மாதிரி இடியப்போ நீங்களும் ஈஸியாக பிழிஞ்சிடலாம் நான் உங்களுக்கு அடுத்ததான் மாவு எப்படி குலைக்கிறதுன்ட்டு சொல்லித்தரேன் அதோட மட்டும் இல்லாமல் மாவு குலைக்கும் போது என்ன டிப்ஸ் த நான் சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு இடியப்பத்தை பாருங்க பார்க்கவே அழகா பர்ஃபெக்டா வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி ஈஸியா பிடிலாங்க ஒரு ஸ்டாண்ட்ல வச்சுட்டு இப்போ நம்ம என்ன போகிறோம்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க எப்போதுமே நீங்கள் இடியப்பம் வைக்கும்போதும் சரி இல்லை இட்லியாக வைக்கும்போதும் சரி தண்ணி இந்த மாதிரி கொதிக்கணும் தலை தலைன்ட்டு அப்படி கொதிக்கும் போது நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா தான் ஆகும் உங்களுக்கு இடியப்பமாக இருந்தாலும் இட்லியாக இருந்தாலும் நல்லா அழகாக பஞ்சு மாதிரி வெந்து கிடைக்கும் அப்படி நீங்கள் அந்த மாதிரி வைக்காமல் கொதிக்கிறதுக்கு முன்னாடி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இடியப்பம் ஒரு மாதிரி வெம்பி போன மாதிரி போயிடும் நல்லா இல்லாமல் போயிடும் அதனால் இந்த டிப்ஸே ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து இடியப்பத்தை வேக வச்சிடலாம் இது வேகட்டும் வெந்த பிறகு எப்படி வந்துருக்குங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இடியப்பை வேக வைக்கும் போது கண்டிப்பான முறையில் அடுப்பை கொஞ்சம் ஹைல வச்சுக்கோங்க அப்போ தான் நல்ல உங்கள் இடியப்பும் பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும் இப்போ இது வேகட்டும் இப்போ நான் சொல்லக்கூடிய அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஈடு மாவு எடுத்தாச்சு இப்போ அடுத்த ஈடுக்கான மாவும் இருக்குது நம்மள்கிட்ட அதை நீங்கள் அப்படியே வச்சிடாமல் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு பதமாக வளித்து வச்சுக்கோங்க வலிச்சு வச்சுட்டு அடுத்ததான் அதுக்கு மேலே லேசாக தண்ணி துளிச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி வைக்கும் போது மேலே மாவுங்களுக்கு காயாமல் இருக்கும் அதனால தான் இப்போ நம்ம இடியப்பம் வெந்துச்சேன்னு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இடியப்பம் வெந்துச்சா என்னென்னு பார்க்குறதுக்கு இது வந்து நம்ம சொல்லக்கூடிய ஆறாவது டிப்ஸுங்க நீங்கள் கைகளில் லேசாக தண்ணி தொடிச்சு தண்ணி தொட்டுக்கோங்க தண்ணி தொட்டுட்டு இடியப்பத்துக்கு மேலே கை வச்சு பாருங்கள் அடுப்பை கண்டிப்பாக குறைச்சி வச்சுக்கோங்க எல்லாம் கையில் ஆவி அடிச்சிரும் இப்போ நீங்கள் இடியை தொட்டு பார்க்கும்போது உங்கள் கைகளில் மாவு மாதிரி விட்டக்கூடாது அதே சமயத்தில் என்ன அப்படின்னா இடியப்பை வந்து நீங்கள் தொடும்போது லேசாக அமைஞ்சிருக்கும் அது லேசாக எழுந்திரிச்சு வரும் மேலே அப்படி வந்துச்சு அப்படின்னாலும் இடியப்பை வெந்துருச்சுன்னு அர்த்தம் நீங்கள் எடுத்துடலாம் அதே நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளருக்கு அப்படி இருந்துச்சுனாக்கா இடியை வேகலை இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும்னு அர்த்தம் இது வேகிறதுக்கு சரியாக ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் அதுக்கு மேலேலாம் ஆகாது அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து இடியப்பத்தை வெளியில் எடுத்தாச்சு தட்டிலேருந்து நம்ம எடுத்துடலாங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பராக இடியப்பம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த இடியப்பத்தை பாருங்கள் எப்படி அழகாக பஞ்சு மாதிரி நல்லா வந்து உதிரி உதிரியாக நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப அட்டகசமாக பர்ஃபெக்டாக வந்துருக்கு நமக்கு இடியப்பம் ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த இடியப்பத்துக்கு கூட நீங்கள் பால் அப்படி இல்லைனா ஆட்டுக்கால் பாயா இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிரமாதமான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டான நல்ல உதிரி உதிரியாக இருக்கக்கூடிய இந்த இடியப்பத்துக்கு எப்படி மாவு குலைக்கிறதுன்ட்டு பார்த்துடலாம் அடுத்ததான் அடுத்ததான் நான் சொல்லக்கூடிய ஏழாவது டிப் என்ன அப்படின்னா நீங்கள் மாவு குலைக்கும் போது கண்டிப்பான முறையில் நல்ல பெரிய பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க சின்ன பாத்திரமாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு குலைக்கும் போது ிருக்கும் சரியா குலைக்க முடியாது ஏன்னா நம்ம மாவில் சுடுதல் ஊற்ற போகிறோம் சுடுதண்ணீர் ஊற்றும் போது நமக்கு வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய பாத்திரமெல்லாம் சூடாயிரும் அப்படிங்கிறனால மாவு குலைக்கும் போது கை சுடுறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பான முறையில் நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க மாவு நான் இன்றைக்கி உருக்கப்படுத்திருக்கேங்க இது கூட தேவையான அளவு உப்பு செத்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் நல்ல இந்த ஸ்டேஜில் இதை விட இன்னும் நல்லா கொதிக்கணும் நல்ல பப்புள்ஸ்லாம் வர மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வந்து நம்ம மாவு கொலைக்க முடியும் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும் போது என்ன செய்யறீங்கன்னா இதில் ஒரு அரக்கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூட வெறும் நார்மல் வாட்டர் இருக்குது இல்லையா அது சேர்த்துக்கலாம் அந்த சுடுதண்ணீர் கூட சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து அது கொதிச்சுட்டு கொதி அடங்கிடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சுடுதண்ணீர் எடுத்து நம்ம வந்து மாவு கொலைச்சிக்கலாங்க சுடுதண்ணீர் ஊற்றி மாவு குலைக்கும் போது பார்த்து மெதுவாக உதிக்கிண்டி குலைக்கணும் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கிறீங்கன்னா லேசாக மாவும் உப்பும் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததான் நம்ம கொதிக்க வச்சுருக்க சுடுதண்ணீர் இருக்கு இல்லையா அதை எடுத்து லேசாக அப்படியே சுற்றிலும் அப்படியே ஊற்றி விடுங்க இந்த மாதிரி இப்படி நீங்கள் செய்யும் போது மாவு வந்து டக்குன்னு கட்டி பிடிக்காமல் இருக்கும் நீங்கள் கிண்டும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்காகத்தான் நான் எடுத்துக்கக்கூடிய கப்பில் எனக்கு ஒரு கப் நான் சு மாவு எடுத்தலையா அதுக்கு சரியாக ஒன்றே முக்கால் அளவுக்கு சுடுதல் தேவைப்படுச்சுங்க அடுத்ததாக என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் அதிகமான அளவு மாவு எடுக்காதீங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமான அளவு எடுத்து செஞ்சு பாருங்கள் எப்படி வருது என்னென்ட்டு அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கி மாவு எப்படி அரைச்சிக்க அப்படின்னா கடையில் ரேசன் கடையில் அரிசி வாங்கி அதை வந்து கழுவி நல்லா வந்து அதற்கு நெல் கல்யாத்தி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு முறு காஞ்ச காய்ஞ்ச பிறகு அந்த மிஷினில் கொடுத்து திரிச்சு எடுத்து வ எடுத்து அந்த மாவுக்கு இந்த மாதிரி நீங்கள் மற்ற மாவு குலைச்சிக்கணும் கடையில் வாங்குகிற மாவு லேசாக வறுத்து தான் கொண்டு கொடுப்பாங்க அதுக்கு எப்படி மாவு குலைக்கணும் அப்படின்னா லேசாக பபிள்ஸ் வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் மாவு குழைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் குலைக்கவும் ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் நல்ல பிளியவும் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக அடுத்ததான் வீட்டில் நம்ம வந்து அரிசியை இடித்து வறுத்து சளிச்சு வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு எப்படி மாவு குலைக்கணுன்னா லேசான பபுள்ஸ் வரும் இல்லையா பபிள்ஸ் வந்து லேசான ஒரு கொதி வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி நீங்கள் வந்து மாவு கொலைச்சிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக கிடைக்குங்க உங்களுக்கு இடியப்பை மாவு அவ்வளோதான் இப்போ நம்ம மாவு குழச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல மாவை பசைஞ்சு எடுத்துக்கோங்க நமக்கு சூப்பராக மாவு ரெடியாகிடும் அவ்வளோதாங்க நமக்கு வந்து சூப்பராக மாவு குழச்சி முடிக்க போகிறோம் இதே பக்குவத்தில் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் மாவு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக பீனுஸாக இருந்தீங்கன்னா கூட அழகாக அட்டகாசமாக இதே புழிஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அழகாக மாவு வந்து இருக்க இருக்க கெட்டியாகிட்டே இருக்கில்லையா நம்ம ஊற்றி குலைக்க குளிக்க அவ்வளோதாங்க நம்ம மாவு குழச்சி முடிச்சிட்டோம் இது ஒரு உரமாக வச்சிருங்க இப்போ நான் அடுத்ததான் உங்கள்கிட்ட ஒருவேளை அந்த சில்வர் தட்டை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இடியப்ப கூட விற்கிதுங்க கடையில் இது வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம் பிளாஸ்டிக்கில் இது இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இந்த இட்லி தடைய விட இடியப்ப பிழிஞ்சிக்கலாங்க அதுவும் நல்லா தான் வரும் சூப்பராக இருக்கும் ஆனால் நமக்கு என்னென்னாக்கா பெரிய பெரிய இடியப்பமாக இல்லாமல் சின்ன சின்னதாக கிடைக்கும் வேறு ஒன்றுமே வித்தியாசம் இல்லைங்க அவ்வளோதான் நம்ம சூப்பராக இடியப்பம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட் அவ்வளோதாங்க நம்ம சூப்பராக இடியப்பம் பிழிஞ்சிட்டோம் இது நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா ஒரு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு இட்லி தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த இட்லி நம்ம இட்லி புழிஞ்சுக்கு இல்லையா இந்த தட்டுகள் அதிகம் வச்சிடலாங்க வச்சுட்டு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான இடியப்பம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக தயாராகிடும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் சொன்னதில் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட்டில் அப்போ சொல்லுங்கள் வந்து வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்கு உடனே பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சுத்தியோஸ்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ உங்களையும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூர் வாட்சிங்